வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது, அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டு செம்மறிக்குட்டி வளர்த்திட்ருக்குறோம். அதாவது அது வந்து ஆட்டு கூட விடாமல் ஆடு பார்த்துக்குமான்ட்டுச்சுன்னு வீட்டிலே கொண்டு வந்து ஒரு குட்டி வீடியோ போட்டுப்போன்னு நினைக்கிறேன். இது வந்து பால் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு குட்டி வந்தங்காட்டி ரெண்டு ஓடிட்டு அது விளையாடுறதுக்கு வந்துட்டுருந்துச்சு. எங்க அம்மா அதாவது ரெண்டுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து மணிமேகலை. இங்கே பாருங்க, நைட் வந்து மருதாணி அரைச்சி வச்சுட்டு இருந்தாங்க, குட்டிகளுக்கு வச்சுட்ருக்காங்க. இன்னொருத்தி பேர் மகிழ்மதின்னு சொல்கிறாங்க, அவளுக்கும் வச்சுட்ருக்காங்க. ஒன்றை வந்து சும்மா லைட்டாக ஏதோ பிள்ளையில் செக்க வச்சு விட்டு ஒன்றை சும்மா விட்டுறது, ஏன்னா வேற ஒருத்தர் ஆடு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓடிடுன்ட்டு. இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய குட்டி மகிழ்மதி. ஆனால் சேட்டை பண்ணுறது, நைட்டு வீட்டுக்குள்ளே வர்றது, நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயே ஓடியாந்துடும். அதனால தான் அதனாலேயே ஒரு குட்டி கட்டி வச்சு லைட்டாக ஏதோ ஒன்று சிக்க வச்சிட்டோம்னா அந்த குட்டி இங்கே நிற்கிதுன்ட்டு ரெண்டு விளையாண்டுட்டு பில்லு மேய்ஞ்சிட்டு வராது. இப்போ ரெண்டையாக விட்டுட்டோம்னா நம்ம விட்டுட்டு எழுந்திரிச்சு போனோம்னா நமக்கு முன்னாடியே ஓடியாந்துடும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றது, ஈவினிங் அவுத்துட்ருவோம். ஈவினிங் அவுத்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே நம்ம எங்கே போனாலும் ஒடியாந்துட்டு குறுக்கு குறுக்க வந்துட்டு. போய் வேப்பந்தலை சாப்பிட போகிறான். புதுசாக ஒரு கயிறு வாங்கி பரிசு, ரொம்ப பெரிய கயிறாக போட்டுவிட்டு அதுக்கு இதாகுன்ட்டு சின்ன கயிறாக இருக்கிற சின்ன கயிறாக போட்டுட்டாச்சு. ஆனால் அது ஒன்றும் பெரிய வெயிட்லாம் இருக்காது, ஏன்னா முதல்ல இருந்தே கட்டி பழகணும், அதாவது கயிறு போட்டு பழகணும்னு தான் பழகும். கயிறே போடாமல் விட்டுட்டோம்னா அப்புறம் கடைசியில் ரொம்ப இழுத்துட்டு பாயப்பட்டு கிடக்கும், அதுக்காக கயிறு போட்டு பழக்கிட்டோம். ஆனால் வீட்டில் வளர்த்ததுனால இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், காதில் அந்த மாதிரிலாம் உணி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு உணி இருக்கு பார்த்திங்களா, சின்ன உணியாக. உங்களோட கேமராவில் கவர் ஆகியிருக்காது, ஆனால் சின்ன சின்ன உணியில் இருக்கும், அதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டணும். அதே மாதிரி கழுவி விட்டலாம் பாருங்க, சின்ன சின்ன உணி இந்த இடத்துல நிறைய இருக்குது, ஒரு அஞ்சு ஆறு இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா இதிடும் உனி அப்படியே கடிச்சதுன்னா, இங்கே வருங்க இந்த நேர் அந்த புண்ணை காட்டும், உனி கடிச்சதுன்னா இந்த மாதிரி அது காரில் சொறிங்க, புண்ணாகிறக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய உனியெல்லாம் கடிச்சிச்சுன்னா புண்ணாகிறக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னா அதுக்கு பார்த்து மருந்து வைக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவ பேர் மணிமேகலை, மணிமேகலை இவ பேர் மகிழ்மதி. ரெண்டுமே பெண் குட்டி, அதனால பெண் பேரை வச்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.